यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्ध दीक्षम हयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे सुताय च प्राप्याय प्रापकायास्तु वेङ्कटेशाय मङ्गलम्। स्वादयन्निह सर्वेषाम् तस्यन्तार्थम् सुदुग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्देह यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। धिगशुचिमभिनीतम् निर्दयम् मामलज्जम् परमपुरुषयोऽहम् योगिवर्याग्रगण्यैः विधिवसनकाद्यैः ध्यातुमत्यन्तदूरम् तव परिचरभावम् कामये कामवृत्तः। போன வாரத்தில் இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் பாதத்துக்கு அர்த்தம் சொல்லியிருந்தோம். ஆளவந்தார் தன்னுடைய நிலையை அருள் செய்யும் ஒரு விஷயம் திகசிஜம் அவிநீதம் நிர்தயம் மாமலஜம் என்பதை சொல்லுகின்றார். நான் பகவத் கைங்கரியத்தை விரும்புபவராக இருக்கின்றார். அதுவும் ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று பாரிக்கின்றார். அந்த கைங்கரியம் செய்வதற்கு தனக்கு யோக்கியத்தை இருக்கின்றதா என்று கேட்கும் பொழுது தனக்கு யோக்கியத்தை இல்லை என்பது சொல்லுகின்றார். தன்னுடைய நிலை என்ன என்பதை சொல்லுகின்றார். அசுச்சியம் அவிநீதம் நிர்தயம் என்பதாக சொன்னார். அசுச்சியம் அசுச்சியம் அவர் பரிசுத்தமாக இல்லை. பிரமாளுக்கு கைங்கரியம் பண்ணமுன்னாக்க பிராகிருதமான சரீரத்தை கொண்டு அப்ராகிருதமான திருமேனியோடு இருக்கிற எம்பெருமானுக்கு எப்படி கைங்கரியம் பண்றதுன்றதை சொல்லி சொன்ன. சரி, வித்யா வினய சம்பன்னகான்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற வினயத்தோடு கூடியவராக அவர் இருந்திருக்காரா என்று கேட்டால் என்னிடத்தில வினயமும் இல்லை. வினயம் எப்பொழுது வரும்? வித்யினால வரும். வித்யை எப்பொழுது வரும்? பிரதிஷ்டிதமாக ஆகும் வித்ய ஆச்சாரியருடைய கட்டாட்சம் இருந்தாதான், ஆச்சாரிய உபசாசனம் பண்ணாதான், ஆச்சாரிய இடத்துல போய் சேர்ந்தாதான், அவளிடத்திலேருந்து இது பண்ணாதான், ஏடு படிச்சாக்க அது வித்ய பிரதிஷ்டிதமாக ஆகாது என்பதை சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு அது எப்ப பிரதிஷ்டம் ஆகும் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ணாதான். அப்படி நான் எதுவும் பெருசா ஆச்சாரிய கைங்கரியெல்லாம் நான் பண்ணல, ஆகையால எனக்கு அந்த வினயமும் இல்ல அப்படின்னா அவிநீதம் நிர்தயம் நிர்பயம் என்பதாக அந்த நிர்தயம்னு சொல்லும்போது ரெண்டு அர்த்தத்தை சொன்னோம். நிர்தயம்னு சொல்லிருக்கு, நிர்பயம்னு சொல்லிருக்கு என்பதாக சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணச்சே நிர்பயம் என்பதாக வியாக்கியானம் பண்ணார். அதுக்கப்புறமா நிர்தயத்துக்கும் அர்த்தம் சொல்லிருக்கன்றது வரைக்கும் நாம பார்த்தோம். அதுல நிர்தயம் நிர்பயம் அப்படின்னு சொல்லச்சு, இந்த பயமே நிர்பயம் அப்படின்னு சொல்லும் பொழுது பயமே இல்லாததாக இருக்கின்றவா அப்படின்னு சொல்லி சொல்றோம். பயம் எப்படின்னு கேட்டமும் இதுல இது வசதாக ஒரு யாகத்தை பண்ணி வச்சிருக்கிற ஒரு புரோடாசத்தை ஒரு நாய் அத போய் சாப்பிட்டதுன்னாக்க அந்த சாப்பிடறதுக்கு இது பண்ணதுன்னாக்க அதுக்கு என்ன ஆகும்ன்றத பார்க்காமல் அது ஒரு அந்த பயம் இல்லாமல் இது தனக்கு தண்டிச்சிருவாளேன்ற சொல்லி கூட பயம் இல்லாமல் சாப்பிடுற மாதிரி கிடது அது சாப்பிடணும் நினைக்கிறது அது நிர்பயம் என்கிற அர்த்தத்தை சொல்லி சொன்ன. நிர்தயம் அப்படின்னு சொல்லச்சே தயை இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்ன. அந்த தயைக்கும் ஒரே ஒரு வருஷம் சொல்லிவிட்டார்,
நம்ம பண்ற காரியங்கள்லாம் நமக்கு மாத்திரமில்ல நம்ம சார்ந்தவர்கள், அதாவது நல்ல காரியம் பண்ணாலும் கெட்ட காரியம் பண்ணாலும் நமக்கு அதனுடைய பலன் நாம மாத்திரம் அனுபவிக்க போறது இல்ல, நம்ம சார்ந்தவர்களாக இருந்திருக்கிற நம்ம பசங்கள்லாம் கூட அதை அனுபவிக்க போறோம். இப்படி பசவங்களுக்கெல்லாம் நாம படுற கஷ்டத்துல நாம பண்ண பாப்பத்தினால அவளுக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுன்றது தொழிலும் யோசனை தொழிற்கூட தய இல்லாமல் நான் பாப காரியங்களை பண்ணுபவனாக இருந்திருக்கேன்ற வரைக்கும் நாம பார்த்தோம் போன வாரத்துல. இதுல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். நைசர்கத்துல ஒரு ஸ்லோகம் சொல்ற, நாரதர் இந்திரலோகத்துக்கு போற, இந்திரலோகத்துக்கு போன பிற்பாடு அவருடைய சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்காரு. எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்குது, எல்லாம் ரொம்ப சௌகரியமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். ஞாபகப்படுத்துற, நீ உனக்கு இந்த இந்திர பதவி வந்திருக்குன்றது இருக்கு, நீ ஜென்மாந்திரத்துல பண்ண சுக்கிருத்தினால இது இந்திர பதவி வந்திருக்கு. இந்திர பதவி வந்த பிறகு இப்ப இன்னும் கொஞ்ச நாள் ஆகி போச்சுனாக்கா, இதுக்கு இந்த இந்திர பதவிக்கு கூடிய இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சுக்கிருத்தம் அது முடிஞ்சு போயிடுச்சுன்னா, கழிஞ்சு போயிடுச்சுன்னா, அனுபவிச்சு கழிஞ்சு போயிடுச்சுனாக்கா அப்புறம் என்ன ஆகும், நம்ம மறுபடியும் திரும்பி வந்துட வேண்டியதுதான். இது இருக்கு, இது இந்திர பதவிக்கு மாத்திரமில்ல, இது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் என்று சொல்லுகின்றார். பூர்வ புண்ணிய விபவ வியய லப்தா சம்பதோ விபத ஏவ விமிருஷ்டா. பூர்வ புண்ணிய விபவ வியய லப்தா என்று சொல்ற, நாம இத்தனை நாளா பண்ணி வச்ச புண்ணியங்கள்லாம் செலவழிச்சு மொத்தம் செலவழிஞ்சு போய் இந்த சம்பத்துன்றது நமக்கு வந்திருக்கு. இந்த சம்பத்து வந்த உடனே என்ன ஆகும் என்ன கேட்டா, இது செலவழிச்சு நம்மளுடைய புண்ணியம் மொத்தம் செலவழிச்சு வந்த சம்பத்தான போயிட்டு முடியினால இந்த சம்பத்து வந்த உடனே இனிமே விபத்து தான் வரத்துக்கு காத்துண்டு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த நிலை நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பேங்க்ல பேலன்ஸ் வச்சுட்டு இருப்போம், அந்த பேலன்ஸ் மொத்தம் செலவழிச்சு ஒரு ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சம்பத்து வந்துடுத்தோம்னாக்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், இனிமே டெபிட் பேலன்ஸ் தான் வரப்போறது, இனிமே ரூபா செலவிச்சோம்னாக்கா இதுதான் வரப்போறது. சம்பதோ விபத ஏவ விவரிஷ்டம். இது டெபிட் பேலன்ஸ் வந்ததுன்னா டெபிட் பேலன்ஸ் ஸ்டாக்ல இருக்கிறது பாபம், அந்த பாபங்கள் தான் இனிமேல் நாம அனுபவிக்கிறதுக்கும் சரி நம்ம பசங்க அனுபவிக்க ஜென்மாந்தரத்துல நமக்கு அனுபவிக்கிறதுக்கும் நம்ம பசங்க அனுபவிக்கிறதுக்கும் வரப்போறது என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த ஓடி அக்கௌண்ட்ல இருக்கிற பாப்பங்கள் தான். அந்த பாப்பங்கள் வந்துன்னா அது எப்பவுமே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கூட போய் அது ஒன்னும் திருப்பி பணம் கட்டினாக்க நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சிரமமான ஒரு நிலை தான் அது. அதுக்காகத்தான் ஆசு சாந்திக விதி விதி திருஷ்டா பாத்திரபாணிக மலார்பணமாசதம். யாருக்குமே இந்த வாஸ்து ஸ்டோர்ல வச்சுட்டு இருக்கச்சே பாத்துக்கலாம், இப்ப எல்லாம் தான் டிமானிட்டைசேஷன் வந்துட்டு பணத்தை ரூபாவே வச்சுக்க முடியாது, ஆகையால எவ்வளவு ரூபாவா இருந்தாலும் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல தான் பேங்க் புஸ்தகத்துல தான் பாத்துக்கணும். அந்த பேங்க் புஸ்தகத்துல பாத்துக்கிச்சு எப்படி பாத்துக்கிறது அப்படின்னா, எல்லாம் கிரெடிட் பேலன்ஸா இருந்துனாக்க பேங்க் புஸ்தகத்துல பாத்துக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும், அது ரெட்ல போட்டு டெபிட் பேலன்ஸா இருந்ததுன்னாக்க அது எப்படி பாத்துக்கிறது நமக்கே மனசுக்கு சிரமமா இருக்குமே அப்படின்னா, இது இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன் நீ அதை பண்ணு அப்படின்னா, ஆசு சாந்திக்க விதி விதி திருஷ்டா. நானா ஒன்னு செய்யலப்பா, நானா ஒன்னு சொல்லல, இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நான் என்ன பாத்திரபாணிக மலார்பணமாசதம், இந்த சம்பத்து வந்தத இந்த சம்பத்தை நீயே வச்சுட்டு இல்லாத ஒரு பாத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அன்னசே சுதிதம் பாத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது அன்னதானம் பண்றதா இருந்தா யார் பத்தியோடு இருக்குவாளோ அவ பாத்திரம், இல்ல வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு கொடுக்கறது, சத்தம்பிரதாயத்துல செலவழியறது, பாகவதாளுக்கு போய் சேரும்படியாக பண்றது, பிரம்மவித்துக்களுக்கு போய் சேரும்படியாக பண்றது, இதெல்லாம் நம்ம சொத்த இப்படி இவாளுக்கெல்லாம் போகும்படியாக பண்ணமானாக்க அப்ப அந்த டெபிட் பேலன்ஸ் இல்லாத மறுபடியும் கிரெடிட் பேலன்ஸ் வந்துடுவான். அப்ப நம்ம பசங்கள் எல்லாமும் நல்ல ஸ்தித்தில இருந்துருப்பா, நமக்கும் நல்ல ஸ்தி ஏற்படும் என்பதாக
நாரதர் உபதேசம் பண்ணுகின்ற ஒரு ஸ்லோகம். இப்போ இத பத்தி விசாரப்படாத நமக்கு சம்பத்து இருக்கு, நாம எப்படியோ அனுபவிச்சுட்டு போறோம்னுட்டு ஒருத்தன் கணக்கு போனான்னாக்க, அவன் தைரியம் இல்லாதவனாக அவன் பண்ற பாப்பெல்லாம் நம்ம பசங்களை தானே பார்க்கும் ஒரு எண்ணம் இல்லாமல் ஒருத்தன் செஞ்சுட்டு போனான்னாக்க அவன் தைரியம் இல்லாதவனாக ஆயிடுவான் என்பதாக சுவாமி தேசிகன் இந்த இடத்துல நிர்தயம் என்பதற்கு வியாக்கியானம் பண்ணியிருந்திருக்கார். அது தவிர இவர் பண்ணும்பொழுது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணும்பொழுது அதுக்கும் அவர் நிர்தயம்ன்றதுக்கு அமிர்தத்தை விஷத்தாலே துஷித்தாற் போலே விலட்சண போக்கியமான பகவத் தத்துவத்தை கண்ணற்று தூஷிக்க பார்த்த நிர்தயனை என்பதாக சொல்லுகின்றார். அந்த எம்பெருமானை தூஷிக்க பார்த்ததாக தயே இல்லாம அது அமிர்தம் மாதிரி இருந்துருக்கு. ஒரு அமிர்தம், ஒரு குடம் அமிர்தத்துல ஒரே ஒரு பொட்டு விஷம் சேர்ந்தா கூட அது விஷமாயிடும் இல்லையோ. ஆகையால அந்த மாதிரி எம்பெருமானுடைய அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை நாம் எம்பெருமானுடைய திருமேனியை எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை எம்பெருமானுடைய குணங்களை தூஷிக்க பார்த்தோமானால் பகவத்தத்தை கண்ணற்று தூஷிக்க பார்த்ததுமானாக்க அதுதான் தயே இல்லாத ஒரு நிலை என்பதாக சொல்லுகின்றார். நிர்தயம் மாம் அலஜம் என்பதாக சொல்லுகின்றார். அடுத்தது அலஜம். அலஜம்ன்றது வெக்கமே இல்லாதவனை என்பதாக சொல்லுகின்றார். இங்கும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், கடதாசி சார்வபௌமனை மேல் விழுமா போலே எம்மை பாராவதே மேல் விழுந்தோம், இது அபஹாஸ்யம் என்று லஜ்ஜிக்கவும் அறியாத என்னை. பெரிய ராஜா இருந்திருக்கார், ராஜா ரொம்ப கம்பீரமாக இருந்திருக்கார், ரொம்ப அழகான ஒரு உருவ அமைப்போட கூட பட்டு பீதாம்பரங்கள்லாம் குடுத்திட்டு நல்ல கம்பீரமா போயிட்டு இருக்கார். இப்படி ஒரு அழகான உருவ அமைப்போட இருக்கச்சு பார்த்தா யாருக்குதான் அந்த ராஜாவினிடத்துல ஆசை ஏற்படாது போகும்? எல்லாருக்கும் ராஜாவினிடத்துல ஆசை ஏற்படுறதுதான். எங்க மூலையில பெருக்கிண்டு இருக்கா, எல்லாத்தையும் எடுபடி வேலை பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு கடதாசின்னு பேரு. அவளும் பார்த்து போனா அவளுக்கும் அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வருது. சரி, அதெல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியல, என்ன பண்ணுனா ராஜா நடந்து போயிருக்கிறான் தெரியும். இது கட்டிக்கிறதுக்கு ஆசைப்படுறதுன்றது எவ்வளவு வெக்கம் இல்லாததானதோ செயலோ, அந்த மாதிரி செயல் நாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்றது என்று சொல்லுகின்றார். நிர்தயம் மாம் அலஜம், அலஜம் மாம், துளி கூட லஜ்ஜையே இல்லாமல் என்பதாக சொல்லுகின்றார். அது எம்பெருமான் எப்பேற்பட்டவர், நித்திய சூரிகள் அனந்த கருட விஷக்சேனர் என்று சொல்லக்கூடிய நித்திய சூரிகளாலே நித்தியமாக கைங்கரியம் செய்து கொண்டு சூழப்பட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய ஒரு நிலையிலே எம்பெருமானை தானும் ஆசிரியத்து அவருக்கு தானும் கைங்கரியம் செய்ய வேணும் என்று பாரிக்கின்ற நிலையை பார்த்தால் துளி கூட வெட்கமே இல்லாமல், நாம எதுக்கு ஆசைப்படுறதுன்றது நினைக்காத ஒரு வெக்கமில்லாத ஒரு ஆசைப்படுற மாதிரி இருந்திருக்கு என்பதாக அளவந்தார் சாதிக்கின்றார். சுவாமி தேசிகன் தயாசதகத்துல ஒரு ஸ்லோகம், நீங்க கேட்ட ஸ்லோகம் தான் இருந்தாலும் இப்ப இந்த பிரகடனத்துக்கு ஞாபகப்படுத்துறேன். ஔத்சுக்ய பூர்வம் உபஹத்திய மகாபராதான் மத பிரசாரயிச்சதி மே மனஸ்வாம் அலிஹ்யதான் நிரவசேக மலத்த திருப்தி தாமியஸ்யஹோ விஷகிரீஷ த்ருதாதயே த்வம். திருவேங்கடமுலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய தயே, அந்த தயைக்கு தயே உனக்கு நான் பெரிய ஒரு காரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்பதாக சொல்லுகின்ற ஆச்சாரிய சன்னதியில போனோமானாக்காலும் எம்பெருமானுடைய சன்னதியில போனாலும் வெறும் கையோட போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ரிக்தஹஸ்தேன நோபேயாத் என்பதாக
என்ன பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரிய சன்னிதிக்கு போச்சோம்னாக்கா சமித் பாணி ஸ்ரோத்ரியா என்றதெல்லாம் அந்த மாதிரி அவருக்கு தேவையானதாக இருந்துருக்கிற ஆச்சாரியாளுக்கு தேவையாக இருந்துருக்கக்கூடிய சமயத்தெல்லாம் எடுத்துட்டு இல்ல கடைசி பட்சம் இந்த காலத்துல ஏற்படக்கூடியதாக இருந்துருக்க ஒரு பழங்களையான வாங்கிட்டு போனோம் ஆச்சாரியன் சன்னதிக்கு போனோம்னா வெறும் கையோட போகக்கூடாது என்பதாக சொல்லுகின்றார். சரி, அதே மாதிரி பகவத் சன்னதியில போனோம்னா எம்பெருமானுக்கு உபகாரமாக எதனா வாங்கிட்டு போனோம் வெறும் கையோட போகக்கூடாது என்பதாக சொல்லுகின்றார். இப்ப என்னிடத்துல என்ன உபகாரம் இருந்துருக்கு, நான் எத்த கொண்டு போய் கொடுக்கறது, உனக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்றாரா சுவாமி தேசிங்க? பாக்குறேரா தன்னிடத்துல யார் யாரிடத்துல என்ன வஸ்து இருந்துருக்கோ அந்த வஸ்துவை தானே உபகாரமா கொண்டு போய் சமர்ப்பிக்க முடியும். தன்னிடத்துல என்ன இருந்துருக்குன்னா எத்தனையோ நாளா பண்ண பாப்பங்கள்லாம் மூட்டை மூட்டையா இருந்துருக்குதான். அது சஞ்சித பாபம் பிராரப்த பாபம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற பாப்பங்கள் இருக்கு. அந்த பாப்பங்கள் மொத்தத்தையும் கொண்டு போய் பெருமாளுக்கு கொண்டு போய் சுவாமி தேசிங்கன்னு நினைக்கிறாரா? இதை கொண்டு போய் தயாதேவிக்கு தன்னிடத்துல இருக்கிற பெரிய வஸ்துவா இருந்துருக்கிற பெரிய சொத்தா இருந்துருக்கிற பாப்பங்களை கொண்டு போய் இந்த தயாதேவியிட்ட சமர்ப்பிச்சுடலாம் தீர்மானம் பண்ணிடுறாரா? அதை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறாரா? ஔத்ஸுக்ய பூர்வம் உபஹிருத்ய மகாபராதானே, இப்படிப்பட்ட பாப்பங்களை கொண்டு போய் சமர்ப்பிக்கச்சே இவ்வளவு மோசமான ஒரு வஸ்துவை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோமேனு ஒரு துளி கூட வெக்கப்படவே இல்லையா? பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், நம்ம மாதிரி பெருசா கல்கண்டு முந்திரி திராட்சை அப்படின்னு நல்ல பதார்த்தமா இருந்ததுன்னாக்கா அதெல்லாம் பெருமாளுக்கு வாசல்ல பெருமாள் எழுதுறேன் அவருக்கு சமர்ப்பிச்சோம்னா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. திடீர்னு பாக்குறோம் அந்த சமயத்துல ஒண்ணுமே இல்ல, பழங்கள் இல்ல, இது இல்ல, ஒண்ணுமே இல்ல, எத்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுன்னு தெரியலையா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியில பார்த்தோம்னாக்கா ஒரு கட்டி வெள்ளமான இருந்ததுன்னா இதையான பெருமாளுக்கு சமர்ப்பிப்போம்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். அதை சமர்ப்பிக்கிட்டே கொஞ்சம் வெக்கத்தோட சமர்ப்பிக்கிறோம் நாம. ஐயோ இவ்வளவுதான் இருந்துட்டு இருக்கு, இது போய் என்ன சமர்ப்பிக்கிறது, ஆனா வாசல்ல பெருமாள் எழுதிட்டு தட்ட சமர்ப்பிக்காத இருக்க முடியல, ஒரு கட்டி வெள்ளத்தை வச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிப்போம் நினைச்சு நாம பண்றோம். அப்போ ஒரு நமக்குள்ளேயே ஒரு உருத்தல், இவ்வளவு ஒரு நீச்சமான வஸ்து, ஒரு பழமே சுமாரா இருந்துட்டு இருக்கு, அது அழுகின அழுக போற மாதிரி இருந்துட்டு இருக்கு, இதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா புண்ணியமா இல்ல சமர்ப்பிக்காதே, ஒண்ணுமே சமர்ப்பிக்காத இருந்துட்டாக்கா அது தேவையா எது தேவையிலன்னு தெரியாத முயற்சிட்டு கொண்டு போய் ஒரு அரை மனசா அந்த மாதிரி பழத்தை கொண்டு போய் சமர்ப்பிச்சோம்னாக்கா அப்போ நமக்கு ஒரு வெக்கத்தோட கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். ஆனா பெருமாளுக்கு நாம சுவாமி தேசிகம் சாதிக்கிற இந்த தயாதேவியின் இடத்துல கொண்டு போய் நம்மளுடைய அபராதங்கள்லாம் இருந்துட்டு இருக்க, கொஞ்சமா நெஞ்சமா பண்ணல, எத்தனையோ நாளா எத்தனை ஜன்மமாக பண்ணிட்டு இருக்கிற அபராதங்கள் எல்லாவற்றையும் ஒரு உற்சாகமா, இது நீச்சமான வஸ்துவை நம்ம கொடுக்கறோன்ற எண்ணம் இல்லாமல் உற்சாகமாக சமர்ப்பிக்கிறோமா? நம்ம ஔத்ஸுக்ய பூர்வம் உபஹிருத்ய மகாபராதான் மாதப்பிரதயிதுமிச்சதி மே மனத்வாம், இப்படி அதை கொடுத்து ஒன்ன சந்தோஷப்படுத்தணும்னு என் மனசு நினைக்கிறது. அண்ணா தயாதேவி என்ன பண்றா அப்படின்னா, சி இத்தையா எங்கிட்ட கொண்டு வந்திருக்க போடா வெள்ளன்னு சொல்லலையா, அமேசியோ விழகிரி அத வந்து அலுகியதான் நிரவசேக மலப்த திருப்தி, அதுல துளி கூட மிச்சம் மீதி இல்லாமல் மொத்த பாப்பங்களையும் போக்கடிக்கிறார். யாருக்குமே ஒரு விஷயம், ஒரு வஸ்துவை கொடுத்தாங்கனாக்கா கொடுத்த உடனே உபயோகப்படுத்தினாக்கா அது ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். ஒரு பழம் வாங்கி கொடுத்தா கொடுத்த உடனே சாப்பிட்டோம்னாக்கா அது சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். ஒரு வேஷ்டி வாங்கி கொடுத்தாங்கனாக்கா கடைசி பட்சம் அப்பயே உடுத்தி காட்டா கூட ஒரு ரெண்டு மூணு நாள்லயே அதை உடுத்தின் அந்த வேஷ்டி வாங்கிட்டு உடுத்தின் அதை காமிச்சாங்கனாக்கா அது சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். ஒரு சொக்கா வாங்கி கொடுத்தாக்கா அந்த சொக்காயை போட்டு காமிச்சோம்னாக்கா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். இது எந்த வஸ்துவை கொடுக்கறோமோ அந்த வஸ்துவை உடனே உபயோகப்படுத்திட்டோம்னாக்கா கொடுத்தவாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்குமா? அந்த மாதிரி இவன் நம்ம பையன் கொண்டு வந்திருக்கான், இவனிடத்துல என்ன இருந்துட்டு இருக்கு வேற ஒண்ணும் இல்ல, அவனிடத்துல என்ன இருக்கிறதோ அதுதானே அவன் கொடுப்பான், அத நாம ஏத்துக்கலன்னா யார் ஏத்துப்பா என்று நினைத்து தயாதேவி பிரீத்தியோட நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் துளி கூட மிச்சம் இல்லாமல் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டாளாம். அதுவும் நாக்கால நுணாசி நுணாசி வரும தரட்டி பால் இருந்ததுனாக்கா அதை கையில வச்சிருந்து சாட்டமானாக்கா அந்த தட்டுப்பால் முன்னெடுப்பு மீதி
மறுபடியும் அந்த அந்த இடத்துலயே கொஞ்சம் கொஞ்ச நாள் நாக்கால சாப்பிடுற மாதிரி சாப்பிடறாளோ. சாப்பிட்டுட்டு இனிமேல் எதனா பண்ணா கூட அதுவும் நம்ம அவனுக்கு பாப்பம் இல்லாத பண்ணிடணும்னு நினைக்கிறாளோ. இது வந்து தயையினுடைய ஒரு சுபாவம். ஆனா நம்மளுடைய சுபாவம் எப்படி இருந்துருக்குன்றத சொல்ற, அலஜம் கூட வெக்கம் இல்லாத ஒரு இது. எப்பேற்பட்ட கைங்கரியம் நித்தியசூரியன் ஆனந்தகருட விஷக்சேனால்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறி சோரையா சதா பசந்தி சோரையா என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற நித்தியசூரியெல்லாம் கைங்கரியம் பண்ணுகின்றார்கள் அந்த எம்பெருமானுக்கு. முக்தாத்மாக்கள்லாம் அந்த கைங்கரியம் பண்ணுகிறார்கள். அந்த நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் இவர்கள் செய்யும் கைங்கரியத்தை பரிசுத்தமாக வினயத்தை உடையவர்களாக பயத்தோட உடைய இருப்பவர்களாக தயையோடு இருப்பவர்களாக இவர்கள் பண்ணுகின்ற ஒரு கைங்கரியத்தை தானும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது என்பது துளிக்கூட வெட்கமில்லாத ஒரு செயல் என்பதை சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட நான் நிர்தயம் மாம் அலஜம் அல் மாம் அப்படின்னு தன்னைன்னு சொல்ற, இன்னும் எனக்கு அகங்காரங்கள்லாம் போகல, இன்னும் மமகாரங்கள்லாம் அகங்கார மமகாரங்கள்லாம் அப்படியே இருந்துருக்கு, நான் 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 புத்தியே இருந்துருக்கு. ரொம்ப சுவாமி தேசிகன் தர்ம ஸ்லோகாதிகாரத்துல விசாரம் பண்ற எம்பெருமான் சித்தோபாயமாக இருந்து நம்மளை எல்லாம் ரட்சிச்சிருக்க, சாத்தியோபாயமாக சொல்லப்படக்கூடிய பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு உபாயங்களை நாம தானே அனுஷ்டிச்சிருக்கோம். நாம பண்றதுனால நமக்கு நமக்கு அந்த பண்றதுக்கு முன்ன கர்த்தத்துவம் இருந்துருக்கா, அதுக்கப்புறமா அப்படி பண்றதுனால நமக்கு சககாரி பெருமாள் சித்தோபாயமாக இருந்தாலும் கூட நாம அந்த செயலை செய்யறதுனால நமக்கு நம்மளும் சககாரி காரணமாக ஆறமா என்றெல்லாம் விசாரப்படுத்தின்னு பண்ணிண்டு அதுல கடைசியில நிஷ்கர்ஷமான ஒரு விஷயத்த சொல்ற, எல்லா பலத்தையும் கொடுப்பவனாக இருந்திருக்கிறவன் பெருமாள் பத்தர் தான். அந்த திவ்ய தம்பதிகள் தான் அந்த பலன்களை நமக்கு கொடுக்கிறார். அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக செய்யக்கூடிய செயல்தான் பக்தி பிரபத்தி என்பது. அந்த எம்பெருமானுடைய வசீகரணார்த்தம் செய்யக்கூடிய செயலை நாம் செய்கின்றோம். நாமும் பரதந்திரனாக தான் இருந்திருக்கோம். நமக்கு சுவாதந்திரம் பரிபூர்ணமான சுவாதந்திரம் என்பது நமக்கு கிடையாது. நாம எம்பெருமானுடைய அதீனத்துல இருந்து கொண்டு எம்பெருமான் இவனுடைய ஒரு புண்ணிய விசேஷத்தினாலே இந்த ஜென்மால ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு இவன் இந்த சரணாகதியை அனுஷ்டிக்கட்டும் என்று எம்பெருமான் நினைப்பதனால் நாம் அந்த சரணாகதியை அனுஷ்டிக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். இது எம்பெருமானுடைய சீற்றத்தை தணிப்பதற்காக செய்யக்கூடிய செயலே தவிர பலத்தை சாட்சாத்தாக கொடுப்பவர் எம்பெருமான் தான் என்பதை நிஷ்கர்ஷம் செய்திருக்கிறார். அப்பொழுது நாம் செய்யும் பொழுது நாம் அந்த சரணாகதியை பண்ணும் பொழுது நான் செய்கிறேன் இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. என்னை செய்விக்கிறான் என்கிற எண்ணம் தான் வரணுமே தவிர நான் செய்கிறேன் என்கிற எண்ணம் வரக்கூடாது. இப்ப நான் எப்படி இருந்துருக்கேன் அப்படின்னு மாம் என்பதாக சொல்லுகின்றார். நான் பெருமாளை சேவிச்சா கூட நான் பெருமாள் சேவிச்சா அதுக்கு உண்டான அவர் கொடுக்கிறேன் என்றுதான் நினைக்கிறோமே தவிர நாம் அது நான் நான் தான் சொல்லிட்டு இருக்குமே தவிர அந்த அகங்காரம் போகல. அகங்காரம் போகாமல் இருந்திருக்கிற நிலையில இருந்திருக்கிற என்னை என்று சொல்லுகின்றார். தன்னுடைய அதிநீகமான ஒரு நிலையை இதுவரைக்கும் உண்டான பதங்களினாலே அசுச்சி அவிநீதம் நிர்தயம் அலஜம் என்கிற பதங்களினாலே அருளி செய்த வந்த இது அவருக்காக இல்ல, இதெல்லாம் நமக்கு அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்ல. மாம் இதுக்கு மேல பெருமாள் சென்றுள்ள இருக்கார் என்பதை சொல்லுகின்றார். என்ன ஒரு வஸ்துவனுடைய இழிவான நிலையை சொன்ன பிற்பாடு அந்த
மனுஷன் அடையணும் என்கிற நினைக்கிற வஸ்துவனுடைய ஒரு மிக உயர்ந்த நிலைக்க அந்த நிலையையும் பார்க்கிற அது எப்படிப்பட்டது. அது சில பேருக்கு அந்த ஒரு சிறப்பு தெரியாமலே ஆசைப்படலாம். ஏதோ கடைக்கு போறோம், கடைக்கு போனா ஒரு வஸ்துவ பாக்கிறோம், பார்த்த உடனே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். நல்லா இருக்குன்னா வாங்கலாமா சொல்லிட்டு வாங்கறதுக்கு போறோம். அது நம்மளுடைய ரீச்ல இருக்கா இல்லையான்றத தெரிஞ்சுக்கல. தெரியாதையே ஆசைப்படுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. தெரியாது என்ன வேலைப்பா அப்படின்னு கேக்குறோம். நாம ஏதோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ வச்சுட்டு போயிருக்கோம், அது பாக்குறா 10,000 ரூபாய் சொல்றான் இல்ல 1,00,000 ரூபாய் சொல்றான் அப்படின்னா, சரி இதெல்லாம் நமக்கு இல்ல, அது யாரோ பெரிய தனிக்கனுக்குதான் அதை வச்சுக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நாம திரும்பி வந்துடுறோம். அந்த மாதிரி அந்த வஸ்துவனுடைய ஸ்வரூபம் தெரியாமல் நாம ஆசைப்பட்டோம்னாக்க, அந்த ஸ்வரூப ஞானம் வந்ததுன்னாக்கா அது நமக்கு ஏற்றதா இல்லையான்றத, அது ஆசைப்பட்டது சரியா தப்பான்றதுல தீர்மானம் பண்ணிக்கிறதுல அர்த்தம் இருந்துருக்கு. இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாடை சொல்லப்பட்டு சொல்லிட்டு அந்த வஸ்துவனுடைய ஸ்வரூபத்தினுடைய அதனுடைய ஏற்றத்தை சொல்லுகின்றார். அந்த பகவத் கைங்கரியத்தினுடைய ஏற்றத்தை சொல்லுகின்றார். பரம புருஷா, அங்க சம்போதனம் பரம புருஷா அப்படின்னு எம்பெருமானை காட்டிலும் உத்கிருஷ்டமான புருஷன் யாரும் கிடையாது என்று சொல்லுகின்றார். ஒரு உத்கிருஷ்டமான புருஷன், அவர் பரமாத்மாவாக எழுந்தருள் இருந்திருக்கார். நிஸ்ஸமாப்கதிகதை மாப்கதத்தயம் தேவமோஹுபநிஷதி சரஸ்வதி ஸ்ரீநிதிநிதிமபாரமர்த்தினம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுஹ்ருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே. நிச்சமாப்யதிகம் அப்யதத்தயம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி என்று சொல்லிட்டு அந்த எம்பெருமான் தேவப்பெருமானை பார்த்து அடுத்த வாக்கியத்தை சொல்லுகின்றார், அடுத்த ஸ்லோகத்தை சாதிக்கின்றார். கோரத்தாழ்வான் ஸ்ரீநிதின் நிதிபவா அர்த்தினாம் அர்த்தித்தார்த்த பரிதான தரீட்சிதம் என்பதாக. நிச்சமாப்யதிகம் அப்யதத்தயம் உபனிஷத் வாக்கியங்கள்லாம் சொல்றதுதான். அவருக்கு சமமாகவோ அவரை காட்டிலும் சிறப்பானவர்களோ யாருமே இல்லை என்பதாக. அதுல ஒண்ணும் சந்தேகமே படுவானா, அந்த தேவப்பெருமாளை சேவிச்சோமானாலே அந்த சேவிக்க செய்ய, அந்த காம்பீரியத்தை சேவிக்க செய்ய பார்த்தா தெரியும். நிசமாப்யதிகம் அப்யதத்தயம் தேவம் உபனிஷதி சரஸ்வதினு உபனிஷத்து சொல்ல வேண்டாம், உபனிஷத்துலயும் தெரிஞ்சுக்குவானா. வெறும் பிராகிருதமான கண்களை கொண்டு ஒண்ணுமே தெரியாத ஆளாக இருந்திருக்கிற நாம கூட அந்த தேவப்பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே, அப்பா என்ன ஆச்சரியம், அந்த தேவப்பெருமாளுடைய வைபவமே வைபவம் தான் என்று தீர்மானம் பண்ணுவோம் நாம. இப்படி ஒவ்வொரு துவி தேசத்திலயும் இருக்கிற எம்பெருமானுக்கு ஏற்றுக்கள், அது வேற விஷயம், அதுவே சொல்லல. இப்போ அந்த மாதிரியாக பெருமாள் எழுந்தருள் இருக்கார். பரம புருஷ் ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக எழுந்தருளி இருந்திருக்கிற பரம புருஷன். பரம புருஷன் யோகம் யோகி வரியாகிரகண்யை விதி சிவசன காஜ்யை தியாது மத்யந்த தூரஹ. யோகி வரியாகிரகண்யை, யோகிகளுக்குள்ளே சிறந்தவர்களாக இருப்பவர்கள் யோகி வரியர்கள். யோகிகள் தபஸ் பண்றவா, பெருமாளையே தியானம் பண்றவா, இந்த தியானம் பண்றவாள்லாம் யோகிகள். இந்த தபஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது. விஸ்வாமித்திரர் மட்டா தபஸ் பண்ணல, 4 திக்கிலையும் போய் தபஸ் பண்ணார் விஸ்வாமித்திரர். இந்த 4 திக்கிலையும் தபஸ் பண்ணாலும் கூட அவர் தபஸ் பண்ணது எதுக்காக, தான் பிரம்ம ரிஷியாக வசிஷ்டர் வாயால சொல்லணும், தன்னை பிரம்ம ரிஷின்னு சொல்லணும்ன்றதுக்கு தான். அந்த மாதிரி ஒரு சில ஒரு கோரிக்கைகளை கோரிக்கைகளை பெறுவதற்காக பண்ணுகின்ற தபஸை பண்ணுபவர்களும் அவர்களும் யோகிகள் தான். ஆனால் கூட அவர்களாம் யோகி வரியர்களாக ஆக மாட்டார்கள், யோகிகளுக்குள்ள சிறந்தவர்களாக சொல்லப்பட மாட்டார்கள். எந்த ஒரு பலத்தையும் விரும்பாமல் பகவத் கைங்கரியத்தையே விரும்புபவர்களாக எம்பெருமானையே குறித்து தியானம் பண்ணுபவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் யோகிகள் என்று சொல்லப்படுகின்றார்கள்.
அந்த யோகிகளுக்குள்ளேயே சிறந்தவர்களாக யோகி வரியாக்ரகண்யாக அவர்களிலும் முன்னிலையில் இருப்பவர்கள் அவள்தான் அக்ரகண்யாக முதலாக பரிகணனம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறவர்கள். அவர்கள்லாம் அவர்களால கூட எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தை அறிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் அவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி யாரெல்லாம் அப்பேற்பட்ட முன்னிலையில இருக்கக்கூடிய யோகி வரியர்கள்? விதி சிவ சனகாத்யை விதி பிரம்மா சிவன் சிவன் ருத்ரன் சனக சனக அப்படின்னா சனக சனந்தனால் முதலிய நான்கு பேர்கள். இப்படி விதிசிவ சனகாத்யை தியாதும் அத்தியந்த தூரக அவர்களாலே கூட தியானம் செய்வதற்கு வெகு தூரத்தில் இருப்பவர்கள் முழுமையாக தியானம் பண்ண முடியாதவர்களாக எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை எம்பெருமானுடைய சுவாவத்தை எம்பெருமானுடைய குணங்களை எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை முழுசுமாக அறிய முடியாதவர்களாக இருந்திருக்க யோகி நாமபி சர்வேஷாம் மத்யதே நாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்த தமோ மதம். கீதையில சொல்லிருக்க யோகிகள்ல கூட எல்லாரும் இருந்தாலும் கூட ஸ்ரத்தாவானா இருந்திருக்கிறவன் அவன் மத்யதேன அந்தராத்மனா எம்பெருமானிடத்திலேயே செலுத்தப்பட்டதாக இருந்திருக்கிற அந்தராத்மாவை உடையவர்களாக இருப்பவர்களாலே அவர் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ஸ்ரத்தாவான் பஜதே அப்படி ஸ்ரத்தையோடு இருந்திருக்கவா என்னை அடைகிறார்கள் அவர்களிடத்திலே எனக்கு மிகவும் பிரீத்தி உண்டு என்பதை சொல்லுகின்றார். இப்ப விதி சிவ சனகாத்யை சொல்றாரு பிரம்மா சிவன் இவெல்லாம் எம்பெருமானுக்கு ஒரு போட்டியில இருந்துருக்கவாள் அவளை போய் எடுக்கிறாருன்னா அப்படிலாம் நாம தான் நினைக்கிறோம். எப்பவுமே எம்பெருமான் நான்கு முகங்களாலே வேத வாக்கியங்களை சொல்லிக்கொண்டு எம்பெருமானிக் கொண்டுதான் இருந்துருக்க பிரம்மா. இது எப்பவும் ஏதோ எம்பெருமான் இந்த காரியத்திலே தன்னை நியமித்திருக்கிறார், நியமித்திருக்கிற காரியத்தை தான் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்கின்றாரே தவிர இதுவும் ஒரு பகவத் கைங்கரியம் என்று எண்ணிக்கொண்டு செய்கிறாரே தவிர அவர் சுதந்திரமாக எந்த காரியத்தையும் பண்ணல. ஆகையால அவரும் எம்பெருமானுடைய பக்தர் தான். அதே மாதிரிதான் சிவனும் அங்க சர்வஜனான ருத்ரனும் என்பதாக சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல மூலமந்திராதிகாரத்துல எழுக்கிற பரமபாகவதனான ருத்ரனும் என்பதாக அவரும் பெருமாளிடத்துல பக்தியோட இருந்திருக்கிறவர் தான். அதுல போய் ஒன்னும் சந்தேகமே இல்லை. விதி சிவ சனகாத்யை என்பதாக சொல்லுகின்ற சனக சனந்தன சனசுஜாத சனத்குமாரர் சனாத்தனர் இவா ரெண்டு பேருக்கும் விதி சிவாளுக்கும் சனக்காளுக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு. பிரம்மாவும் சிவனும் இந்த பிராகிருத தேசத்துல இருந்து கொண்டு எம்பெருமான் நம்மள மாதிரி ஒரு பாகவதாளாக இருந்து கொண்டு பகவத் கைங்கரியமும் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இதையும் பிராகிருதமான செயலும் செஞ்சுட்டு இருந்திருக்கவா சிருஷ்டி சம்ஹாரத்தையும் பண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பவர்கள். ஆனா சனக சனந்தன சனத்குமார சனத் சுஜாத்தாள் முதலியவர்களாக சொல்லப்படுகின்ற அவர்கள் சிருஷ்டி பண்ணச்சேயே நீ பிரம்மாவனிடத்திலிருந்துதான் பிரம்மாதான் அவர்களையும் சிருஷ்டி பண்ண திருஷ்டி பண்ணச்சேயே நீ இந்த மாதிரி லோக திருஷ்டியில உன்னை நியமிக்கிற அப்படின்னா இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு முதலே போயிட்டாலும் அவ்வளவுதான்.
ஸ்வயமாகத விஜ்ஞானாக நிவத்தின் தர்மமாஸ்திதா என்று சொல்லப்படுகிறது. ஸ்வயமாகத விஜ்ஞானாக பகவத் விஷயத்திலே உண்டான ஒரு ஞானம் இருக்க தெளிவு, அந்த தெளிவு அவர்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டது. நமக்கு கூட சில சமயத்துல வருது, சில பேருக்கு வருது, சில பேருக்கு வரதில்ல, இப்படியே போயிடுறது. யாருக்கான ஒருத்தருக்கு வருதுன்னு நினைச்சோம்னா அந்த வருதுன்னு நினைக்கிறது ஆச்சாரிய கட்டாட்சத்தினால வருது, இயல்பாக நமக்கு யாருக்கும் வரல. ஆனா இங்க சனக்க சன்னந்தன சொன்ன சுஜாத சனத்குமாரால் முதலியவர்கள் இருக்காளே, அவளுக்கு இயல்பாகவே பகவத் விஷயமான ஞானம் தெளிவு வரதா. அத்தோட கூட இருந்து கொண்டு நிவர்த்தின் தர்ம மாஸ்திரிக்காக மோட்ச மார்க்கத்திலேயே ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட அவளும் கூட அந்த பகவத் தியானம் பண்ணும் பொழுது அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவங்களை பரிபூர்ணமாக அறிந்து கொண்டார்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால், இல்ல, அவளாலும் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள முடியாத நிலையிலேதான் எம்பெருமான் இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். விதி சிவ சனகாத்யேஹி தியாத்தும் அத்தியந்த தூரக, இல்ல ஒரு பாதி பார்த்துட்டே முக்கால்வாசி பார்த்துட்டே கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா, இல்லவே இல்ல. அவர் தியான அவர்கள்லாம் தியானம் பண்ணுவதற்கே ரொம்ப தூரத்துல இருந்துருக்கார் அப்படின்னாக்கா, அடைவதற்கு எவ்வளவு தூரம் இருக்குன்றத நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்பேற்பட்ட உனக்கு உன்னுடைய கைங்கரியத்தை உனக்கு கைங்கரியம் பண்ணணும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு இழிவான செயல். அத நான் என்னன்னு சொல்றது, தவ பரிஜன பாவம் காமையே காம விருத்தா, தவ பரிஜன பாவம், அந்த சுரூபான ரூபமாக அனந்த கருட விஷக்சேனால் முதலிய நித்தியசூரிகள்லாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கைங்கரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். சரி, இதுக்கு மேல ஒரு கேள்வி பார்த்து, பெருமாள் அவாத்த சமஸ்த காமனாக எழுந்துள்ள இருந்திருக்க, அவருக்கு எந்த தேவையும் இல்லை. இப்ப நம்ம கோவில்லயே பாக்குறோம், அர்ச்சகர் ஒரு கைங்கரியம் பண்ற, பிரச்சாரகர் ஒரு கைங்கரியம் பண்ற, மகானசத்துல இருக்கிறவர் ஒரு பெரிய கைங்கரியத்தை பண்ற, பெருமாள் எழுந்துள்ள பண்ணுகிறார், வேதபாராயண கைங்கரியம் பண்ற, அத்தியாபக கைங்கரியம் பண்ற, உடல் அடிக்கிற அத்திரம் தாமரம் இவர்களை இவைகளை வீசுகின்றார்கள், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கைங்கரியம் பண்றதுக்கும் ஒவ்வொருத்தர் இருந்து கொண்டு அந்த கைங்கரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றனர். இது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். யாரனா இதுல ஒருத்தர் வரல அப்படின்னு சொன்னாக்க, அப்ப என்ன ஆகும், அந்த கைங்கரியத்துக்கு வேற சப்ஸ்டிடியூட் யாரையானா ஒருத்தர் பார்க்கணும் அதுதானே. அடுத்தது அப்படி இல்ல, அதுக்கும் வேற மனுஷால் இல்ல, மீதி பேருக்கு அவளுக்கு எல்லாம் பிரத்யேகமான காரியம் இருந்துருக்கு, அந்த காரியத்தை அவ பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னமானாக்க, அப்ப அடுத்த விஷயம் என்ன ஆகும்னா அந்த காரியம் இல்லாதே ஆகும். தாமரம் போறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொன்னா, சரி தாமரம் இல்லாட்டா பரவாயில்லப்பா, குடம் இருக்கு, வாத்தியம் இருக்கு, இது இருக்கு, குடம் இருக்கு, போறோம்ப்பா, பெருமாள் ஏழை பண்ணு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண முடியலன்னாக்க, அது இல்லாதே நடந்தாலும் நடக்கிறது, இதுதான் நடக்கிறது. இப்ப பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்க, அனந்த கருட விஷக்சேனால் சென்னால் கூடயாம் இருந்தால் சிங்காசனமான அனந்தன் ஒரு கைங்கரியத்தை பண்ற, ராசசகா வாகனம் ஆசனம் சேவிதானம் வெஜனம் திரையை மயகான்னு சொல்லிட்டு அவர் பெருமாளுக்கு உபஸ்திதம் தேன பூர்வ கருத்மதான் சொல்லி பெருமாளுக்கு முன்பாக இருந்து கொண்டு அந்த கருத்மான் கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி விஷக்சேனர் அவரிடத்துல எல்லா பரத்தையும் கொடுத்துட்டு அதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கார். இப்படி கைங்கரியங்கள்ல நம்ம அவள்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவள ஒருத்தர் வர முடியல, ஒருத்தர் பண்ண முடியாது போயிட்டு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுனாக்கா என்ன பண்ண முடியும். பொண்ணு அந்த காரியத்தை பண்ணாத இருந்துட்டு இங்க இருந்து போற இருக்கிற முக்தாள் யாராலும் பண்ணுவாளா, இல்ல அந்த கைங்கரியமே இல்லாத போயிடுமா? ஒரு நாளைக்கு பாம்பு அனந்தன் மேல படுத்துக்காத தலையிலே படுத்து போயிறா பெருமாள், இது எப்படி என்று ஒரு கேள்வி வருது. அதுக்கு சொல்ற வந்து அனந்தகருட பரிஜனவத்தையா நிரபேட்சம் துவாம் அப்படின்னு,
அவள்லாம் இருந்துருக்கிறதுனால அவள்னா இவர வாசம் ஒண்ணு அவளுக்கு அந்த கைங்கரியத்துல இருந்து இது போரும் பண்ணினதுன்ற எண்ணமும் வராது. என்ன அது பகவத் அதீனமாக இருக்கிறபடினால பெருமாளும் அவள் அந்த ஒரு அனத்துக்கிறோட விஷயங்கள்ல எத்தனையோ அனத்துக்கிறோட விஷயங்கள் இருக்கா அகையால ஒத்தரலன்னா ஒத்தர் பண்ணுவா. இப்படிப்பட்ட நிலையே அவருக்கு அவர்களுக்கு ஏற்படாது, பெருமாளுக்கு ஏற்படாது. ஒண்ணு அவருடைய சங்கல்பத்தினாலேயே எல்லா காரியத்தையும் நடத்தி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருந்திருக்கிறவர். அகையால அவ கொடுக்கிறது அனந்தகருட விஷயத்தினால் செய்கிற கைங்கரியத்தை ஏற்படுத்துவது எதுக்காகனா அவர்களுடைய உகப்புக்காக பெருமாள், அவர்கள் பெருமாளுடைய உகப்புக்காக பண்ணாலும் கூட பெருமாள் அவர்களுக்கு ஒரு கைங்கரியம் இருக்கட்டும்னு சொல்லி அவர் சங்கல்பிச்சதுனால நடக்கிறதே தவிர வேற எதுவும் கிடையாது என்று பொருள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான கைங்கரியத்தை நானும் நீர் அதை எதையும் விரும்பல, அது வேணும்னுட்டா ஒன்னும் உமக்கு ஒன்னும் குறவு வந்துட போறது இல்ல. அப்படி இருக்கிற ஒன்னை ஒன்று நான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவ பரிசர பாவம் காமையே, நான் வந்து உன்னோட சேர்றதோட மாத்திரம் இல்லாமல் பகவத் பிராப்தி மாத்திரம் இல்லாமல் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றத நான் சொன்ன ஆசைப்படுறேன். தாமையே காமவிருத்தா அப்படின்னு நான் என்ன பண்றவன் அப்படின்னா என் இஷ்டத்துக்கு செயல்படுபவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், காமவிருத்தி இருக்கணும். லோக சாஸ்திர அநாதரேன பரீட்சித பரீட்சித யதேஷ்ட காரி என்பதாக சொல்லுகின்றார். லோகயாத்ரா பயம் லஜ்ஜா தாட்சிணியம் தர்மசீலதா பஞ்சயத்ர நவித்யந்தே நகுரியா தேன சங்கத்தியம் என்பதாக தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகிறது. லோகயாத்ரா பயம் லஜ்ஜா தாட்சிணியம் தர்மசீலதா இது ஐந்து. லோகயாத்ரா உலகத்தோரோட ஒத்து வாழணும், இது தன்னை மாத்திரம் தனியா காண்பிச்சுக்க கூடாது, இது அவசியமானது. அந்த லோகயாத்திரைன்றது எல்லாம் விபரீத சாஸ்திரத்துக்கு விபரீதமா பண்ணிருக்கா, எல்லாரும் சந்தியாவந்தனமே பண்ணாது போயிட்டு இருக்கா, அவனோட நான் மாத்திரம் சந்தியாவந்தனம் பண்றதா பயிற்சிக்காரனாட்ட இருந்துட்டு இருக்க அப்படின்னு அதை நினைக்க வேணாம். சாஸ்திராவிருத்தமான செயல்கள்ல எல்லாரும் சாஸ்திரத்துக்கு விருத்தமான செயல்கள் சொல்ல செய்யற நான் மாத்திரம் பண்றேன் அப்படின்னா அது மீன் மாதிரி எதிர்நீச்சல் போடுறதுல தப்பில்ல. மீன் என்ன பண்ணும்னா வெள்ளம் ஆறுல வெள்ளம் போச்சுன்னாக்க அந்த வெள்ளம் போற திக்குல மீன் போகாது, அதுல போகாது. மீன் அதுக்கு எப்பவுமே வெள்ளத்துக்கு எதிர்நீச்சல் போட்டுதான் மீன்லாம் போகும், இதுதான் வழக்கம். அந்த மாதிரி அவர்கள் உலகத்தாரு எல்லாரும் சாஸ்திர விருத்தமான செயல்களில் ஈடுபட்டார்களே ஆனால் அவர்களோடு ஒத்து போக வேண்டிய அவசியம் இல்ல, மீன் மாதிரி எதிர்நீச்சல் போடலாம். ஆனா உலகத்துல இருந்திருக்கிற நடைமுறைன்றது ஒண்ணு இருந்திருக்கொல்லும், அந்த நடைமுறைன்றது சாஸ்திராவிருத்தமான செயல்களாக இருந்ததுன்னாக்க அந்த செயல்களை பின்பற்ற வேண்டும். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியதி லோகசா. இது லோக சாஸ்திர அநாதர், அது மாத்திரம் இல்ல லோகத்தையும் அநாதரிக்க கூடாது, சாஸ்திரத்திலையும் அநாதரிக்க கூடாது. சந்தியாவந்தனம் அகரக சந்தியா உபாசித்தான்னு சொல்லிருக்கு, சந்தியாவந்தனம் நித்திய நித்தியம் பண்ணணும்னு சொல்லிருக்கு, இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணாத காபி சாட்டின்னு இருக்க, சந்தியாவனம் பண்ணாத சாதம் சாட்டின் இருக்க, எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி சந்தியாவந்தனம் பண்றா, எப்பவுமே சந்தியாவந்தனமே பண்ணாதையும் இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு எல்லாம் என்ன குறவு வந்துடுச்சு, என்ன மாத்திரம் சந்தியாவந்தனம் பண்ணணும் சொல்றே நீர் என்ன கேட்டாங்க, அத பத்தி கேள்வி கேட்காமல் இது சாஸ்திரம் சொல்றது சந்தியாவந்தனம் பண்ணணும்னு நாம சந்தியாவந்தனம் பண்ணணும் என்கிற எண்ணத்தோட அந்த சாஸ்திர வரம்பை மீறாமல் நடந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். இது ஒன்று. இந்த வரம்பு லோகத்தையும் சாஸ்திரம்புகளையும் மீறுபவர்களாக யார் இருந்துட்டு இருக்காளோ அவதான் காமவிரத்தர்கள், தன்னிச்சையாக செயல்படுபவர்கள் என்கிற பொருள். லோக யாத்ரா பயம், பயம்ன்றது என்னன்னா நாம ஒரு தப்பு காரியத்துல பிரவர்த்திச்சோமானாக்க ஐயோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ
நம்ம பண்ற காரியம் தப்பா இருந்துட்டு இருக்க, இது சாஸ்திர விருத்தமான செயலா இருந்துட்டு இருக்க சூழ்நிலையில இந்த காரியத்தை நான் செய்யும்படியாக அழுத்தேன்னு அது பயப்படணுமா. சோக்கராத்திரம் லோக யாத்திரா பயம் லஜ்ஜா என்பதாக சொல்லுகின்ற. லஜ்ஜன்றது வெக்கப்படுறது. எதனா ஒரு தப்பு நேர்ந்துருத்தோம்னாக்க ஐயோ இந்த தப்ப பண்ணிட்டோமேன்னு ஒரு வெக்க பண்ணும். லோக யாத்திரா பயம் லஜ்ஜா. தாட்சிணியம் தர்மசீலதா. தாட்சிணியம் இந்த தாட்சிணியம்ன்றது என்ன, தன் செய்களில் தான் என்னென்ன செயல்களை செய்யணுமோ அதுல செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறது, அது தாட்சிணியம். அடுத்தது தர்மசீலதா. தர்மம் ஒன்றையே விரும்புவது, அதை சொல்லியும் செய்தும் எண்ணியும் வருவது இருந்திருக்க இது. இந்த ஐந்து நற்பண்புகளை, அந்த நற்பண்புகள் யாரிடத்துல இல்லையோ அவரோட நம்ம சேரவே கூடாது என்று சாஸ்திரம் சொல்லியிருந்திருக்கு. இப்படி பண்புகள், ஐந்து நற்பண்புகள் இல்லாதவர்களாக இருந்திருப்பவர்கள் தான் காமவர்த்தர்கள் என்று சொல்லப்படுகிறார். ஆகையால நான் எப்படி இருந்திருக்கேன் அப்படின்னா, நான் காமவர்த்தனாக நான் இருந்திருக்கேன். இப்படி இந்த இப்ப சொல்லக்கூடிய ஐந்து சாஸ்திராவிருத்தமான செயல்கள்ல லோகத்தாரோடு ஒத்து நான் செய்யல. அது மாத்திரமல்ல, நாம் பண்ற ஒரு சில செயல்களுக்கு வரச்சு கொஞ்சமான பயப்படுறது, பாபம் வந்து பண்றது பண்றமேனு பயப்படுறவனாக இல்ல. அந்த பாப காரியத்தை பண்ண பிற்பாடு இதுக்காக வெக்கப்படுறவனாக நான் இல்ல. இல்ல நல்ல காரியம் பண்ணுவதற்கு சாமர்த்தியமும் இல்லாதவனாக நான் இருந்திருக்கேன். தர்மத்தையே நினைப்பவனாகவும் நான் இல்ல. நானு இப்படி நான் இருப்பவனாலே, நிஜம் இருப்பவனாகியாலே நான் தான் காமவிருத்தன் என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட காமவிருத்தனாக இருந்திருக்கிற நான் உன்னிடத்திலே பிரார்த்திக்கின்றேன், நித்தியசூரிகள்லாம் செய்யக்கூடிய கைங்கரியத்தை, நித்தியசூரிகள் கோஷ்டியில உமக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிற நித்தியசூரிகள் முக்தர்கள் இருக்கிற கோஷ்டியில என்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும், எனக்கும் அந்த அனுகிரகம் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றேன் என்று சொல்லுகின்றார். தன்னுடைய நிலைமையையும் எம்பெருமானுடைய பரத்வத்தையும் பார்த்து அப்போ தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த ஸ்லோகத்தினாலே அளவந்தார் அருள் செய்கின்றார். ஜிகஜிஜிம் அவிநீதம் நிர்தயம் மாமலஜம் பரம புருஷயோகம் யோகி வர்யாக்ரகண்யைஹி விதிசிவசனகாத்யைஹி த்யாதும் அத்யந்ததூரம் அவபரிசர பாவம் காமயே காமவிருத்தஹ அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீம நவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபயா கேவலமாத்மதா குரு. அளந்தாருடைய சிசுக்தி அது சேவிக்கச்சே கண்ணில் ஜலம் வரும். என்ன ஆச்சரியமான ஸ்லோகங்கள் எப்பேற்பட்டது. அடுத்த ஸ்லோகம் 47வது ஸ்லோகம். இது நித்தியமாக நாம் அனுஷ்டிச்சு நித்தியமாக அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்லோகம். பெருமாள் கேட்கிறேனாம் அளவந்தார பார்த்து, நீரே உம்முடைய நிலைய நேர் மொத்தத்தையும் சொல்லிட்டேர், அசுத்தியம் அபிநீதம் நிர்தயம் அலஜம் என்பதாக சொல்லிவிட்டேன். சரி உம்ம நீரே நிந்த பண்ணிக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் வேற இன்னொரு விஷயம் சொல்ற, நீர் ஆசைப்படுறதாக இருந்திருக்கிற பெரிய விசேஷம் இருந்திருக்கு, அதனுடைய சிறப்பையும் நீரே சொல்லிட்டேன். இது ரெண்டும் சொல்ல பிற்பாடு உமக்கே தெரியறது நீர் அந்த கைங்கரியத்துக்கு துளிக்கூட யோகியத்தை இல்லாதவர்னு தெரியறது. அப்படி இருந்திருக்கச்சே அந்த கைங்கரியத்தை நீர் எப்படி ஆசைப்படலாம், உமக்கு நான் எப்படி நான் கொடுப்பேன் நானு, இது நீரே தெரியலையேன்னு பெருமாள் கேக்கிறேராம்.
அதுக்கு பதில் சொல்றேன் இந்த ஸ்லோகத்தினாலே அளவந்தார். எத்தேவம் ஸ்வேனாபி நிந்தனீயஸ்துவம் இதானி அபி அபராத்யசி தர்ஹி கதம் தே சீக்கிரம் மத்ராந்திம் தாஸ்யாம். நீ இத்தனை நாள் இப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்தவர்களாக இருந்திருந்த இப்போ அந்த செயல்கள்லாம் செய்யாமல் இருந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க சொல்லிட்டு சரி இப்ப பரவாயில்ல உனக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அதையே தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பவனாக நீ இருக்கும் பொழுது உனக்கு நான் எப்படி இருக்கிறது என்று சொன்னார். ஆகையால அதுக்காக சொல்றாராம், இந்த அபராதத்துக்கெல்லாம் ஏதான ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வரையறா, இதை என்ன பண்ண முடியும், இது எப்படி போக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன. அத சொல்ற தன்னுடைய இடத்துல இருக்கின்ற ஆகிஞ்சன்யத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்ற ஸ்லோகம். தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு எபெருமானிடத்திலே பண்ணுகின்ற சரணாகதி. இது ஏற்கனவே சொல்லியிருக்க, நனிந்திதங்கர்ம ததஸ்திலோகே சஹஸ்ரசோ யனமய வ்யதாயி சோஹம் விபாகாவதரே முகுந்த க்ரந்தாமி சம்ப்ரத்யகதிஸ்தவாக்ரே. ஏற்கனவே சொன்ன ஸ்லோகம் இது. இது 23வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்க, நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹசிரசோ என்னமயா வியதாயி. உலகத்தாராலே இழகழக்கூடியதாக இருந்திருக்கிற செயல்கள், அந்த செயல்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நான் சொல்லல செய்யல, அந்த செயல்களை சஹசிரசக ஒவ்வொரு தப்பு காரியத்தையும் ஆயிரம் வாட்டி ஆயிரக்கணக்கான தடவை தான் சொல்லிருக்கு. அந்த பணம் அதெல்லாம் பண்ணச்சே என்ன பண்றேன், அந்த தப்பு பண்ணச்செல்லாம் தப்பு பண்ணச்சேயே நெருப்பு தொடரும், தொடச்சே சுட்டுது, அப்ப சுடுறதுன்னு மறுபடியும் நெருப்பு தொடமாட்டோம். அந்த மாதிரி தப்பு காரியம் பண்ணச்சே உடனேயே தண்டனை கணக்கு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் தப்பு காரியத்தை பண்ண மாட்டோம். ஆனா தப்பு காரியம் பண்ணச்சேலாம் உடனே தண்டனை வரல, அதுக்கு உண்டான தண்டனை எப்பவும் தெரியாது. அது எப்பயோ அதுதான் பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு ரகசியமான ஒரு விஷயம். அது எந்த தப்பு காரியத்துக்கு எப்ப தண்டனை, எந்த நல்ல காரியத்துக்கு எப்ப பலன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது பெருமாளிடத்துல மாத்திரம் அவருக்கு மாத்திரமே தெரிஞ்சதாக இருந்திருக்கிற ஒரு பெரிய அந்த ரகசியம் அவருக்கு தெரியும். இப்ப எனக்கு பெரிய கஷ்டம், இப்ப இந்த கஷ்டம் வரச்சே எல்லாம் நான் நினைக்கிறேன், அன்னைக்கு நாம பண்ண தப்பு காரியம் அதனுடைய பலனை இப்ப நாம அனுபவிக்கின்றோம், அது இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அன்னைக்கு நாம் பண்ண தப்பு காரியம் இன்னைக்கு பசங்கள்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுகள் என்று அதனுடைய விபாக தசை வந்த உடனே ஐயோ நீர் தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு பெருமாள் காலில் வந்து விழறோம். அன்னைக்கு கதறின அளவந்தார், நான் பண்ண தப்பு காரியத்துக்கு எல்லாம் பலன் கொடுக்கிற சமயம் வந்துட்டு எனக்கு யாரும் புகழ் இல்லாமல் இருந்திருக்க, ஆகையால உன் திருவடியில விழுந்து கதறன் நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி இப்ப அந்த ஸ்லோகத்தை இப்ப நினைச்சு பாத்துக்கணும். அபராத சஹஸ்ர பாஜனம், அபராத சஹஸ்ர பாஜனம், ஒன்னு ரெண்டு இல்ல, எத்தனையோ எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஏற்பட்டதாக எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பு இல்லாத செயல்களை செய்தவனாக நான் இருந்திருக்கேன் என்பதாக சொல்லுகின்றார். சரி, நான் இப்படி இருந்திருக்க, நீ எப்படி இருந்திருக்க அப்படின்னு கேக்குற, அது பெருமாளுக்கு சமாதி குணைக்கு பாஜனம் என்பதாக சொல்லுகின்றார். பொறுமை முதலிய குணங்களுக்கு ஸ்தானமாக இருந்திருக்கவர், நான் அபராதத்துக்கு இருப்பிடமாக நான் இருந்திருக்கேன், நான் பண்ண தப்பெல்லாம் அந்த பொறுத்துக்கிறது என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான குணங்களுக்கெல்லாம் ஆசிரியமாக நேர் இருந்திருக்க என்று சொல்லுகிறார். இந்த அபராத சப்தத்தால புண்ணியம் பாபம் ரெண்டையுமே சேர்த்து சொல்ற பகவன் அனுகிரகம் ரெண்டுத்துக்கு, பாபம் வேணா தப்பா போயிடும், புண்ணியம் பண்றோம்,
புண்ணியம் பண்ணமானாக்க அது சிறந்தது தானே, எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பான காரியம் தானே அப்படின்னு சொன்ன, அந்த புண்ணியமும் பந்தகேதுவாக ஆறுது. இந்த சம்சாரத்துல இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக ஆறுது. ஏன்னா புண்ணியத்தையும் அனுபவிச்சு தானே ஆகணும். ஏன்னா அனுபவிக்காத எந்த காரியமும் போகாதே என்று சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் பிரகாரத்துக்கு பார்த்தோம்னா, அந்த புண்ணியம் பாப்பம் ரெண்டு ரூபமாக இருந்திருக்கிற கர்மாவை விட்ட பிற்பாடுதான், கர்மா தொலைஞ்சாதான் பெருமாளை அடைய முடியும். அப்படிப்பட்டதாக இருந்திருக்க அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவர்ணவோதரே. ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக இருந்திருக்கு இந்த சம்சாரம்ன்றது. இந்த பாவம் அதுல போய் இது கொடுவனை தூற்றுள் நின்று என்பதாக சொல்லுகின்றார். இது ஒரு ஞானம் பிறந்தவர்களுக்கு பெரிய பயத்தை உண்டு பண்ணுவதாக இருந்திருக்கு. அகம் பீதோஸ்மி தேவேஷ சம்சாரஸ்மின் சம்சாரேஸ்மின் பயாவகே என்று சொல்லுகின்றார் சித்தந்தே ஸ்தோத்திரத்துல. சம்சாரமாகிற ஒரு விஷயத்துல அதுல விழுந்துட்டோமானா என்ன ஆறுதுன்னு பயமாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். பதிதம் பீம பவார் நவோதரே. சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல பதிதம் விழுந்தவனாக இருந்திருக்க. நிமஜ்ஜதோ நந்த மகார்ணவே. அந்த ஏற்கனவே சொல்லிருக்க ஒரு பெரிய சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல மூழ்கி 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 ஏந்திருக்கிறவனாக இருந்திருக்கேன் என்று சொல்லுகின்றார். ஆகையால அந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய சமுத்திரத்துல பதித்தம் விழுந்தவனாக இருந்திருக்கு. சரி, எனக்கு யாரான ரட்சக்காள் இருந்திருக்காளா என்று கேட்டான். ஒரு ரட்சக்காலும் இல்லையா, அது விழுந்தா தூக்கி விடுறதுக்கு யாரான பக்கத்துல ஓடம் போயிட்டு இருக்கா, யாரான தூக்கி விடுறதுக்கு யாரான இருக்கான், இல்ல அகத்தியம் என்பதாக சொல்லுகின்றார். இதுவும் கீழே சொன்ன விஷயம்தான். ஒன்ன விட்டா என்ன ரட்சணம் பண்றதுக்கு யாருமே இல்லை என்றார். சரி, ஏற்கனவே அந்த ஸ்லோகங்கள்ல சொன்னதையே திருப்பி திருப்பி என்னத்துக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு சொன்னது மாத்திரமில்ல ஸ்தூணா நிகாத்தம் நியாயம். பந்தகால் நட்டால்னாக்க அந்த பந்தகால் திருடமா இருக்கணும்ன்றதுக்காக அதை ஆட்டி ஆட்டிட்டு மறுபடியும் கிணிச்சு அப்புறம் ஆட்டாது அப்படியே ஸ்திரமா இருக்க முடியாது செய்யறதுக்காக. நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் எவ்வளவு பெரியவன்னு சொன்னாலும் என் மனசுல இருக்கிற எண்ணம் இதுதான், நான் எப்பவுமே நான் உன்னை தவிர வேற ஒருவரை சரணமாக புக மாட்டேன், எனக்கு நீர் ஒத்தர்தான் புகழாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்கிற திருடமான அத்தியாவசியத்தோடு விசுவாசத்தோடு கூட இருப்பவன் நான் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்ற ஸ்லோகம் அகத்தியம் என்பதாக சொல்லுகிறேன். அந்த அகத்தியம் அகிஞ்சனோ நன்னிகதி சரண்ய தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தி ஏற்கனவே சொல்லிருக்க. அப்ப அனநிகதி சொன்னத்தை மறுபடியும் என்ன சொல்றோம்னா, ஏற்கனவே பூர்வ பைத்தியத்தை அனுவாதம் பண்றேன். இப்போ என்ன சரணாகதி ஒரு வாட்டி தான் பண்ணணும், திருப்பி திருப்பி பண்ணணும் கூடாது. அகதிம் சரணாகதம் ஹரே. நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணவனாக இருந்திருக்கேன் நானு. அப்பேற்பட்ட என்னை ஹரே நீர் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னார். ஹரிசப்தத்தால பெருமாள் சொல்றார். ஹரிசப்தத்துக்கு எத்தனையோ ஒரு அர்த்தங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட ஒரு சில அர்த்தங்களை சொல்றோம். ஹரி ஹரதி பாப்பானின்னு ஹரிஹி என்ற அந்த எம்பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடுறது தான். அது ஒண்ணு. அது பிரம்மாண்டமிந்திரம் ருத்ரம் யமும் வருணமே வச்சம் பிரசஹிய ஹரதே யஸ்மாத் ஹரி ரீதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிறந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்களை கூட இழுத்து செல்லுவதாக பெருமாள் எழுந்தொழி இருந்திருக்க என்று. அப்பேற்பட்ட எம்பெருமானிடத்திலே சரணாகதி அடைகிறேன், உன்னுடைய கிருப்பையினாலே என நான் உய்ய வழி செய்ய வேண்டும் இந்த ஸ்லோகத்தினாலே பிரார்த்திக்கின்றார் அளவந்தார். இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை அடுத்த வாரத்துல பார்ப்போம். நாமும் எம்பெருமானுடைய கிருப்பை தவிர வேற எதுவுமே நமக்கு பற்றாக இல்லை.
அந்த எம்பெருமானுடைய கிருபையை பற்றாக கொண்டு தயாதேவியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்து அவனுடைய கைங்கரியத்திற்கு எம்மையிலேயும் மறுமையிலும் ஏற்றவர்களாக எம்பெருமான் தான் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.